அதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. அந்த ஹேஷ்பேக் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வண்டியாக இருக்கும். 2021 மாடலுங்க. ஒரு லேடிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி இது. ஜாஸு அவங்களுக்கு டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் பேசிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் மாடலு. ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க, லைக் பண்ணுறாங்க. இது ஆட்டோமேட்டிக் வண்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீட் கவர்ஸு, ஓபிஎஸ்ஸு, ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. வண்டி அருமையாக இருக்கும். 2018 சிங்கிள் ஓனரு டீசல் வண்டி. எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. அந்த போலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2014-15 ரெண்டு ஓனரு டீசலு. இது போலோ வந்து ஹைலைனு டீசல் வேரியண்ட்டு, ரெட் கலரு, அருமையான ஒரு வண்டி. இது 2014 ரெண்டு ஓனருங்க. வண்டி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷன், ரெட் கலர் தேர்றவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. பெட்ரோல் வேரியண்ட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஃபீலே நீங்க பண்ண வேண்டாம். வண்டி குவாலிட்டி வந்து பாருங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க சர்வீஸ் மெக்கானிக் வந்து கூட்டிட்டு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரேட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். பட் அதிகங்கிறது கிடையாதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதுலேருந்து நெகோஷியபிள் தான் இருக்குது. ஏன்னா வீடியோவில் நம்ம ஒவ்வொரு வண்டிக்கும் நெகோஷியபிள் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். பட் கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் சொல்கிறீங்க, கிடையவே கிடையாது. நீங்கள் வண்டி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்னு நீங்க வந்து கேளுங்க. கண்டிப்பா டெஃபினட்டா பண்ணி தருவோம். இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு பிரைஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி வச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பிரைஸ் சொல்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி சர்வீஸ் ஆகட்டும், ஒரு டென்ட் ஆகட்டும், எதுவுமே இல்ல. ஆமா, அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து ஓகே தான் இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா. இப்ப நம்ம என்னென்ன வண்டி சரி சொல்லி பாத்திரலாமா? கண்டிப்பா டெஃபினட்டா. இன்னைக்கு வந்து புது புது வண்டி வந்திருக்கு, மறுபடியும் இதை பாத்துருவோம். பாத்தலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நிறைய, ரெண்டு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். செகண்ட் வீடியோ புதுசா வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்ரஸ் தெரியாதுண்ணா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும் திருப்பி சொல்லிடுறீங்களா? சரி ஓகே. எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்ரீ கோவை கார்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு கவுண்டமாளையம் பஸ் ஸ்டாப்பு. கவுண்டமாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லாமலை ரோடு சொல்லுவாங்க. நல்லாமலை ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கிழக்க வரும், அதான் நல்லமலை ரோடு வந்து கிழக்க. ஸோ லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா சபரி கிச்சன் இருக்குது. சபரி கிச்சனுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்ரீ கோவை கார்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. காந்திபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் கஸ்டமர் வராங்கன்னா காந்திபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகே, ஸ்ரீ கோவை கார்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன கார்ஸ் பார்த்தலாமாண்ணா? கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக பார்த்தலாம் சார். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ10 நியா மாடல். அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. அதை ஹேஷ்பேக் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வண்டியாக இருக்கும். 2021 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டீசல் வேரியண்ட்டு. 83,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,40,000-45,000 தான் கேட்குதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் அவுட்லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அலாய்டு வீலு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார். சார் ஜஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா போதும், வண்டியை வந்து நீங்கள் அடுத்து புக் பண்ணிடுவீங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களாண்ணா? ஆமாம், டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து கம்பல்சரி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறோம் சார். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் மாடலு. ஜாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வண்டி. ஒரு லேடிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி இது ஜாஸு. அவங்களுக்கு டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் பேசிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் மாடலு ஜாஸில். TN39 வண்டி நம்பரு. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சீட் கவர்ஸ்லேருந்து மேலே அவுட்லுக்கிலேருந்து எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனரு, கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். அது இல்லாமல் ஃபேன்சி நம்பர் 8484 ஃபேன்சி நம்பருங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி. 595 ப்ரைஸ் வந்து கேட்குதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அதுலேருந்து என்ன பண்ண முடியுமோ, அதாவது வந்து லோன் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ஃபுல் ஃபண்டிங்கே கூட வாங்கி கொடுக்கறதுக்கு
ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கலர் பாத்தீங்கன்னா கிரே கலர் சூப்பரான ஒரு கலர் சார். சார் நம்ம அடுத்தது பார்க்க போறதுன்னா ஸ்கோடா ராபிடு. ஸ்கோடா ராபிட்ல வந்து இது என்ன வருன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க, லைக் பண்றாங்க. இது ஆட்டோமேட்டிக் வண்டியில பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்டீரியர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சீட் கவர்ஸ் அவுட்லுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2016-17 டீசல் வேரியண்ட். 1.8 கோடி இருக்குது. உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 735,000 கேட்குதுங்க உங்களுக்கு. அது ஆட்டோமேட்டிக்கலா 735,000 ஒரு ரேபிட் இருக்கு. ஓனர்ஷிப் மட்டும் ஒரு 3 ஓனர்ஷிப்புங்க. பட் ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. சார் இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா i20 ஆஸ்ட்ரா மாடலு. இந்த ஆஸ்ட்ரா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது, ஒயிட் கலரு. உங்களுக்கு அலாய்டுவில் ஏபிசி ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. வண்டி அருமையாக இருக்கும். 2018 சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி. 81,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. 81,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு. 7,95,000 கேட்குதுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,95,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கோயம்புத்தூர் வண்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இது லோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90% வரைக்கும் லோன் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி ஆகும் சார். ப்ரொஃபைல் நல்லா இருந்தோம் சார். நம்ம இந்த வண்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா ஜாஸ் பார்த்தீங்கனாலும் 2 வண்டி இருக்கும், ராபிட் பார்த்தீங்கனாலும் 2 வண்டி இருக்கும், சிட்டி பார்த்தீங்கனாலும் 2 வண்டி இருக்கும். ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். பட் இப்போ என்னன்னா ஜாஸ் வந்து நம்ம 2வது வண்டி பார்க்குறோம். ஓகே, ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஆமாம், ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் பார்த்தது ஒரு கலர் இருக்கும், கலர் இருக்கும். அந்த கலர் பிடிக்காதான் ஒயிட்டு வேணுங்கிறவங்க இது இருக்குது. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் வண்டி, அது வந்து திருப்பூர் வண்டி. ஓ, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு. இது ஜாஸில் வந்து எஸ் மாடலு, அது விஎஸ் மாடலு, இது எஸ் மாடலு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடி இருக்கு. 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. 675,000 கேட்குதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது எடுத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு எந்த செலவும் இல்லை, அதாவது ஜீரோ எக்ஸ்பென்சிவில் நீங்கள் செலவு பண்ணி ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வண்டி அருமையான வண்டி. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜாஸில் வந்து ஒயிட் கலர். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்சோகலில் வந்து போலோ பார்க்குறோம். ப்ளூ கலர், ஒரு அருமையான ஒரு கலரு. TN30 சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு கலர், ப்ளூ கலர். இன்றைக்கி வந்து அந்த ப்ளூ கலர் நிறைய வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனான ஒரு கலர் இது. இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் மாரி வந்து வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. போலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2014-15 2 ஓனரு டீசலு. இது போலோ வந்து ஹைலைனு டீசல் வேரியண்ட்டு. 1.4 கோடி இருக்குங்க. 585 கேட்குதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் இல்லைங்களா? அலாய்ட் வீல் தான். அலாய்ட் வீல், அலாய்ட் வீல். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பார்க் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து அருமையாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சொன்னதுலேயே இப்படி இங்கே ஒரு போலோ இருக்குது, டீசல் வேரியண்ட் இருக்குது, அடுத்து பெட்ரோல் வேரியண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுளாக இருக்கும். எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சார் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போலோ தான். இப்போ முன்னாடி பார்த்த போலோ வந்து டீசல் வேரியண்ட், இது பெட்ரோல் வேரியண்ட் பார்க்குறோம். ரெட் கலரு, அருமையான ஒரு வண்டி. இது 2014 2 ஓனருங்க. வண்டி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷன், ரெட் கலர் தேர்றவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. பெட்ரோல் வேரியண்ட்டு. 98,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கீங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,45,000 தான் கேட்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். எல்லாமே சீட் கவர்ஸ்ல இருந்து எல்லாமே சீட் கவர் மாத்திருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் எல்லாமே மாத்திருக்காங்க. அதான் சொல்றேன், சீட் கவர்ஸ் எல்லாம் அருமையா மாத்திருக்காங்க, சூப்பரா இருக்கும். எடுத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பென்சும் கிடையாது. கலரும் அருமையான கலர். முன்னாடி பார்த்தது ப்ளூவு, இப்ப பாக்குறது நம்ம ரெட்டு. ஒன்னு சூப்பரா இருக்கும் கலர். அதான் சொல்றீங்களா, நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. கோவை கார்ஸ்ல, கோவை கார்ஸ்ல வந்து ஆப்ஷன் இருக்கு. ஜாஸ் வேணுமா 2 இருக்கு, போலோ வேணுமா 2 இருக்கு, சிட்டி வேணுமா 3 இருக்கு. அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாய்ஸஸ் இருக்குது. லோ பட்ஜெட்டில் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயே இருக்குது. சார் நம்ம அடுத்து பார்த்தோம்னா செடான் டைப்பில் வந்து சூப்பரான ஒரு வண்டி பார்க்குறோம். நிசான் சன்னி டீசல் வேரியண்ட்டு, நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. செடான் டைப்பில் சூப்பரான ஒரு லக்ஸரியான ஒரு வண்டின்னு சொல்லலாம். கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி. பின்னாடி உட்காந்துற ஒரு சீட் கவர், சீட்டில் உட்காந்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு லெக் பெயின் இல்லாமல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வண்டி. மைலேஜும் நல்ல ஒரு மைலேஜ் தரும். இது வந்து 2012 2 ஓனரு 4,10,000 தான் கேட்குதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டி அருமையான கலரு, கிரே கலரு, சூப்பராக இருக்கும். நம்பர் நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆமாம், வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நம்பர் தான் உங்களுக்கு. 9699. ஆமாம், உங்களுக்கு 7 நம்பர் தான் சொல்லுவாங்க அதெல்லாம். சார் நம்ம அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து செவர்லெட்டில் வந்து ஆஃப்டர் மேக்னா மாடல் சொல்லுவோம்.
இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சடான் டைப்பில் வரும். சடான் டைப்பில் லோயஸ்ட் பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இது. ஒயிட் கலரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மி தான். மாடல் வந்து 2010-11 சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டீசல் வேரியண்ட்டு 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,95,000 தான் கேட்குது. அதாவது செடான் டைப்பில் நல்ல ஒரு லக்ஸரியாக சவர்லெட்டில் பார்க்குறதா இருந்தால் இந்த ஆல்ட்ரா மேக்னல் வண்டி பார்க்கலாம். நல்ல அருமையான கலர் ஒயிட் கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் போல் மாதிரி இருக்கும், அந்தமாரி கலர் இது. ஓகே, சூப்பராக இருக்கும். அலாய்டு வீலு அப்புறம் ஏர் பேக் எல்லாமே உள்ளே வந்துடும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் பசங்க ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க இந்தமாரி நிறைய பேர் இந்த ஆஷ் பேக்கில் வந்து ஃபியட்டில் வந்து ஃபுண்டோ சொல்லுவாங்க. இந்த ஃபுண்டோ மாடல் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்மகிட்ட இது வண்டி ஒன்று இருக்குது, அருமையான வண்டி, கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனோடு இருக்குது. இது வந்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2014-15 சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அலாய்டு வீலு, உங்களுக்கு ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும். சிங்கிள் ஏர் பேக் வரும். சிஸ்டமேட்டிக்கெலாம் ஒரிஜினல் சிஸ்டமேட்டிக்கு. அதேமாதிரி சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். இது 2014-15 சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டு. 3,75 கேட்குதுங்க ப்ரைஸு, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஆமாம், அருமையான கலர் ஒயிட் கலர். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்சோகுள்ள வந்து வென்டோ மாடலு. இந்த வென்டோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா செடான் டைப்பில் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரீமியம் வண்டின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு நல்ல சூப்பரான ஒரு வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு, ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுக்குது. ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,75,000 கேட்குது. 2011 ரெண்டு ஓனரு, 3,75,000 தான் கேட்குது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், அருமையாக இருக்கும். அலாய்டு வீலு எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். டயர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு TN38 கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம 2-3 வண்டி பார்த்துருப்போம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ மேக்ஸிமம் நம்மகிட்ட கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, வந்து பாருங்கள்.